ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு பலாப்பழ பாயசம் தான் பண்ண போகிறோம். வாங்க பலாப்பழ பாயசம் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் இப்போ பலாச்சுளை எடுத்துருக்கிறேன். கொட்டையெல்லாம் நீக்கிட்டு நாம் இந்த பலாச்சுளையெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி இந்த சைஸில் நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நாம் மிக்ஸி ஜாரில் தான் அரைக்க போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணாலே போதும். பாருங்கள், இந்த மாதிரி தான். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். மைய அரைக்க தேவையில்லை. இப்போ கடாய் அடுப்பில் வச்சு கடாயில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்குறேன். இதில் தண்ணியை கூடவே கொஞ்சம் 50 கிராம் போல் ஜவ்வரிசி கழுவி இதில் சேர்த்துக்கிறேன். ஜவ்வரிசி நல்லாவே வேகட்டும். ஜவ்வரிசி சேர்த்தா தான் இந்த பாயசம் நமக்கு கொஞ்சம் கட்டியாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ ஒரு கொதி வந்ததும் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த ஜவ்வரிசியை வேக விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த ஜவ்வரிசி வெந்துருச்சு. இப்போ நாம் இந்த கரைச்சி வச்சுருக்கோம் சர்க்கரையை, அந்த சர்க்கரை தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். சர்க்கரையை கொதிச்சு வச்சுருக்கோம் தண்ணி விட்டு, அந்த சர்க்கரை தண்ணியை இதில் வடிகட்டி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொதிச்சிருச்சு. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நாம் குற குறப்பாக அரைச்சி வச்சுருக்கிற இந்த பலாச்சுளை எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது குற குறப்பாக இருந்தால் தான் இந்த பலாச்சுளை நாம் பாயசம் சாப்பிடும்போது எடை எடையாக நமக்கு கடிபடும் போது ரொம்ப டேஸ்ட் ஆகிருக்கும். அதுக்காக தான் குற குறப்பாக அரைச்சி சேர்த்துக்கிறது. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வந்த உடனே நாம் இது கூட ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நாம் நெய்யில் முந்திரி திராட்சை வறுத்து அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கெட்டியான தேங்காய் பால் எடுத்துருக்குறேன். ஒரு 2 கப் போல் இது கூட சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து நிறைய நேரம் கொதிக்க விடக்கூடாது. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம பலாப்பழ பாயசத்தை இறக்கிடலாம். இப்போ பலாப்பழ பாயசம் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.